அண்ணா கவனிடாகண்ணா, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் கியூ மற்றும் ஆர். ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், இந்த பி கியூன்றது என்னது, பி இன்டு கியூ என்றவாறு அமையுமானால் இங்கு ஆர் ஆனது. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல எது கரெக்ட்னு சொல்லணும். நமக்கு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் ரெண்டு மார்க்குக்காக படிச்சிருக்கிறோம், நமக்கு அந்த வரையறை தெரியும். மாதிரி இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இது என்னது, வகுப்படு எண், ரைட்டா. இது என்னது வகுப்படு எண், இது என்னது வகுக்கும் எண், இது என்னது ஈவு, இது என்னது மீதி, ரைட்டா. புரியுதா புரியலையே அடிக்கண்ண? வகுப்படு எண் இங்க என்னது, வகுக்கும் எண் இங்க என்ன இருக்கும், ஈவு. இங்க என்ன இருக்கும், மீதி, ரைட்டா டாக்கணா. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும், என்னது வகுக்கும் எண்ணையும் ஈவையும் பெருக்கணும். வகுபடு எண் என்ன ஏ, வகுக்கும் என்னன்னா பி, ஈவு என்ன கியூ, கியூனா என்னது கோஷன்ட், மீதி என்ன ஆர். இப்ப கரெக்டா வருதா பாருங்க. அப்ப இந்த எண் வரணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா. ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். அப்ப இந்த ஆர் அப்படின்றது எந்த ரெண்டு மதிப்பு கிடையில இருக்குது, நமக்கு வரையறை தெரியறதுனால டக்குன்னு இதான் ஆன்சர்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் லெஸ் தேன் பி. ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, தமிழ்ல சொல்லணும்னா ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியதாக அல்லது சமமாக மற்றும் பியை விட சிறியதாக இருக்கும். முதல் இதை படிக்க தெரியணும் கரெக்டா, புரியுதுங்களா. ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் லெஸ் தேன் பி, ரைட் அடிக்கண்ண. ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவும், புரியுதா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்ப என்ன அர்த்தம், ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவும் அல்லது சமமாகவும் அண்ட் லெஸ் தேன் பி, மற்றும் பியை விட சிறியதாகவும் இருக்கும். இதை ஒரு நம்பர் வச்சு செஞ்சு பார்க்கலாமா டாக்கண்ணா? இப்ப ஒன்னும் இல்லை, நல்லா கவனிங்க. இப்ப ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம், ஏழுன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். அப்ப இது என்னது ஏ, இங்க ரெண்டுன்னு எடுக்கிறோம், இது என்னது பி. இப்ப ரெண்டால வகுக்கிறோம், மூ ரெண்டு ஆறு, இப்ப மிச்சம் என்ன ஒண்ணு, அந்த மூணுன்றது என்னது கியூ, இது என்னது ஆர். அப்ப வருதா ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏழு ஈக்குவல் டு பி என்ன, பி இருக்க இடத்துல ரெண்டு, கோஷன்ட் என்ன, ஈவு என்ன மூணு பிளஸ் ஒன்னு. அப்ப ஆறுன்ற இடத்துல என்ன இருந்துச்சு, ஒண்ணுன்னு வந்துச்சு. சரி, இன்னொரு நம்பர் போட்டு பார்க்கலாமா இதே மாதிரி. நம்ம வந்து இந்த இடத்துல பிய மாத்த வேண்டாம், அதே இதே கொடுத்து பார்ப்போம் சரியா டாக்கண்ணா. இப்ப எட்டுன்னு கொடுக்குறோம், இங்க ரெண்டு, நாலு ரெண்டு எட்டு, மீதி என்ன வருது பூஜ்ஜியம், இது என்னது ஏ, இது என்னது பி, இது என்னது கியூ ஈவு கோஷன்ட், இது என்னது ஆர். இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா, இங்க பாருங்க, எட்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாலு, புரியுதுங்களா. அடுத்து என்னது பிளஸ், என்ன வந்திருக்குது மீதி பூஜ்ஜியம். அப்ப இங்க பூஜ்ஜியத்துக்கு சமமாக வந்திருக்கா, வந்திருக்கா வரலையா. அடுத்து என்னது பெரியதாக, பூஜ்ஜியத்தை விட பெரியதாக வந்திருக்கா வரலையா. அடுத்தது எப்படி இருக்கணும்னா, இந்த மீதியானது பியை விட சின்னதா இருக்கணும். இப்ப ரெண்டுன்னு வந்திருக்குது, ரெண்டை விட சின்னதா தானே வந்திருக்குது, ஒண்ணுன்னு வந்திருக்குதா. இப்ப வேற நம்பர் போட்டு பார்க்கலாமா, ரைட்டா. இப்ப எட்டு டிவைடட் பை மூணு, ரெண்டு மூணு என்ன ஆறு, ரெண்டு மூணு என்ன ஆறு, மீதி என்ன ரெண்டு. இந்த ரெண்டுன்றது புரியுதா, மூன்றை விட சிறியது, கரெக்டா கரெக்ட் இல்லையா. அப்ப சிறியதா தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ரெண்டால வகுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆறுன்றது எப்படி வரும், ஜீரோ ஒன்னு வரும், எப்ப ரெண்டால வகுக்கும் போது. மூணால வகுத்தா என்ன வரும், மீதி பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டுன்னு வரும். அடுத்தது நாலால வகுத்தா என்ன வரும், ஆறு, ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு. ஏன் நாலுன்றது என்னது இங்க பி, இங்க எது பி, மூணுன்றது பி.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பியை விட கண்டிப்பா இப்படிதான் வரும், சின்னதா தான் வரும். அதே மாதிரி ஜீரோவுக்கு சமமாகவும் வரலாம், இல்ல அதை விட பெரியதாகவும் வரலாம். அதனால இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான், இதெல்லாம் போட்டு பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதை பார்த்த உடனேயே என்ன சொல்லிடலாம், இதை சொல்லிடலாம். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோ, இதை எழுதிராதீங்க. ஏன்னா ஒரு எண்ணை வகுக்கும் போது அது வந்து என்ன ஆகும், மீதி வராம வகுபடக்கூடிய நிலையில இருக்கும். அதனால கண்டிப்பா ஜீரோ வரும் அப்படின்ற கான்செப்ட தெரிஞ்சுக்கோ. அதனால இந்த மூணுக்கும் போகவே தேவையில்லை. அதனால இதைத்தான் எடுக்கணும், புரியுதுங்களா? வேற எடுக்க கூடாது. அந்த எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப எட்டுனா ரெண்டால வகுத்தா ஜீரோன்னு வருது, அதே மாதிரி ஒன்பத மூணால வகுத்தா என்ன வரும், மும்மு ஒன்பது பூஜ்ஜியம் வருதா, அப்ப கண்டிப்பா பூஜ்ஜியமும் அதுக்கு மேலதான் வரும். அதே மாதிரி பியை விட சின்னதா தான் இருக்கும், அது வந்து இங்க மூணுலயுமே இருக்குது. ஆனா இங்க சமம்னு வருதுனால இது வரக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பே வராது. உனக்கு இந்த யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் நல்லா மெமரைஸ் பண்ணியிருக்கிறவங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கிறவங்க இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிருவீங்க. புரிஞ்சுதா புரியலையே அடிக்கண்ணு? தேங்க்யூடா கண்ணா.